நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையோட சுற்றுப்பயணத்தில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்திலிருந்து 40 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நெடுந்தீவு பகுதிக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த நெடுந்தீவுன்றது அந்த பகுதி தான், அதாவது கடல் பகுதியிலிருந்து ஒரு நடு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் அந்த தீவு என்பது அமைந்திருக்கிறது. இந்த தீவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக நாக பூசணி அம்மன் கோயில் தான் அங்கே மிக பிரசித்தி பெற்ற கோயில் என்று சொல்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் இலங்கை சுற்றுலா அமைச்சகம் இன்றைக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகுது. மிக ரம்யமாக சுற்றி கடலில் நம்ம ஒரு போட்டு நமக்குன்னு ஸ்பெஷலாக ஏற்படுத்தி கொடுத்து அங்கே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த தீவுகள் கிட்டத்தட்ட நம்ம இலங்கை யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா நிறைய தீவுகள் இந்த பகுதியில் இருக்குது. இந்த தீவுகளுக்கு வர பாதையில் நம்ம பாதையை வரவதற்கு இந்த பாதைக்கு கைப்பற்றுவதற்காகவும் இந்த தீவுகளை கைப்பற்றுவதற்காகவும் அன்று எல்டிடிக்கும் அதே போல இளைஞர் அரசாங்கத்திற்கும் நிறைய போர்கள் நடந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த இடத்தை பற்றியோட சிறப்புகள் பற்றி இந்த போட்டில் கூட்டிகிட்டு போகிற கேட்போம். இந்த ஊருக்கு என்ன சிறப்பு, இந்த நெடுந்தீவுக்கு என்ன சிறப்புகள் இருக்குது, அந்த கோயிலுடைய சிறப்பு பற்றி சொல்லுங்க. நைனாதீவு எங்களோட ஊர். நைனாதீவுக்குரிய ஒரு சிறப்பு அம்சம் நாகபூசணி அம்மன் ஆலயம். அடுத்தது எங்கள் புத்தர் கோயில், பழமை வாய்ந்த புத்தர் கோயில் நாகபூசணி அம்மன் ஆலயம். ஆதி காலத்தில் நாகர்கள் வழிபட்டதால தான் நாகபூசணி அம்மன் என்றது பெயர் பெற்றதற்குரிய காரணம். திருவிழா காலங்களில் பல கோடியான பக்தர்கள் வருவார்கள். அது வந்து முதலாவது கொடியேற்றம், அடுத்தது 11ஆம் திருவிழா, அதாவது கருடன் பூசை என்று சொல்லி இருக்கிறார். அதாவது அங்கால இருக்குது நாகம், கருடனும் நாகமும் சண்டை பிடிச்சி கொண்டிருக்கல, வியாபாரிகள் பிடித்து விட்டு அது ரெண்டும் சிலையாக அமைந்தபடியால் 11ஆம் திருவிழா அந்த கருடன் பாம்புக்கு திருவிழா நடைபெறுகிறது. தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். பூங்காவன திருவிழா 11ஆம் திருவிழாவாக நடைபெறுகிறது. அம்பாள் தெப்பத்தில் கடலுக்குள்ள வந்து இரவில் திருவிழா நடைபெற்று வரும். மற்றது எங்களுடைய புத்த பெருமான் இலங்கையில் வந்து காலடி வைத்தது எங்களுடைய நைனாதீவில் தான். அந்த புத்தர் கோயில் தான் பாரம்பரிய புத்தர் கோயில். அதான் இப்போ அதை பெருசாக கட்டி கொண்டு வராங்க. இந்த விகாரத்தின் அடிப்படையில் இங்கே தான் வந்து அவர் வந்து தியானம் செய்ததாகவும் இங்கு அவரோட அந்த கால் தடம் அமைந்திருப்பதாகவும் இங்குள்ள புத்தகங்கள் சொல்கிறாங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு நம்ம வந்தோம். நியூஸ் வந்த நேர்களுக்காக இதை காமிக்கணுன்றக்காக வந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா புத்தர்கள் இந்த புத்த மதத்தை பேணுவர்கள் அனைவருமே இங்கே வந்து தியானம் செஞ்சுட்டு போகிறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் அமர்ந்து தியானம் செய்த இடம் இதுவாகத்தான் இருக்கிறது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்வதாக. எனவே அதை வைத்து இந்த அருகே நாகபூசணி அம்மன் கோயில் வழிபடுவதற்காகவும் அந்த மக்கள் வரும் சமயத்தில் இந்த புத்த இருக்கக்கூடிய இந்த புத்தர் கோயில் இங்கே அமைந்திருக்கு, புத்தர் வழிபட்ட தியானம் செய்த இடமாக என்று சொல்வதன் காரணமாக இங்கே வந்து அவர் வழிபடுவதாக இது ஒரு பெரிய ஒரு ஸ்தலம் கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தியானப்பீடங்கள் சுற்றுலா பயணிகள் வந்து தியானம் செய்வதற்கும் ஒரு தியானப்பீடமும் இங்கே அமைக்கப்பட்டு நிறைய பேர் இங்கே வந்து தியானம் செஞ்சுட்ருக்காங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்காக இங்கே வந்து புத்தகங்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். இந்த புத்தர் வந்து இங்கே வந்து தியானம் செய்து வழிபட்டதாக சொல்லப்படுது. ஸோ அதனுடைய சிறப்பு என்ன, அது போன்ற வரலாற்று குறிப்புகள் எதாவது இருக்கா? புத்தர் இலங்கைக்கு 3 தரம் வந்திருக்கிறார். முதல் மையங்கனை பதுல்லையில் இருக்குது, ரெண்டாவது நாகதீபம் நைனா தீவு, இது மணிப்பால் தீவு. அப்போ மற்றது கலனி கொழம்புல இருக்கு. முதல் நைனாதுக்கு புத்தர் இஞ்சி நைனாதுக்கு வந்தது புத்தராகி இந்த ஞானம் பெற்று அஞ்சாவது வருஷத்தில் புத்தர் இந்தியாவிலிருந்து கண்டு நைனாதுக்கு இலங்கையில் இந்த நாகதீபத்துக்கு வந்து அவைக்கு போதனை செய்து அதுக்குறா அந்த மாணுக்க கல் கதிரே புத்தருக்கு கொடுத்துருக்கு. புத்தர் சொல்லியிருக்கு இது எனக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் இதை வச்சு தான் ஞாபகத்துக்காக இந்த முடி இதில் வச்சு ஒரு கோவில் ஒன்று கட்டி சொல்லி. அப்போ அந்த அதுதான் இந்த தீ வரலாறு. இந்த தீவுன்னா இப்போ நாங்கள் 30 வருஷமாக பெரிய யுத்தம் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வடமாகாணத்தில். அப்போ அந்த யுத்த காலத்திலேயும் நாங்கள் இங்கே எங்கேயும் போயில, இந்த இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் தான் கூட இருக்கிறார். அப்போ இந்த தமிழ் மக்களோடு ஒரு இதுவும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் தமிழ் மக்களும் இல்லை, ஹிந்து பௌத்தம் முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் உண்டாதான் இவ்வளோ காலம் நாங்கள் இருந்து இங்கே ஒரு பிரச்சனை இல்லை. புத்தர் நைநாதுக்கு வந்ததே ஒரு சமாதானத்துக்கு, அந்த சமாதானம் அந்த நேரம் இருந்து அந்த காலத்திலேருந்து இதுவரையும் அப்படியே இருக்குது. இது போன்ற புத்தர் வந்த இலங்கையில் பல்வேறு இடங்களில் தியானம் செய்திருப்பா சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்க இருக்கிறோம். இன்னும் பல்வேறு இடங்களுக்கு சென்று போய் பார்ப்போம். நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிபரப்பு தினேஷுடன் பிரசாந்த்.